Good morning students. Today topic is comparison of numbers. நாம numbers பார்த்தோம் numbers 1 2 3 அல்ல வந்து greater numbers smallest number லாம் பார்த்தோம். greatest number எதில ஸ்டார்ட் ஆகுது? எதுனா 9 ஆ. 4 digit greatest number னா 49 ரைட் பண்ணினோம். அப்புறம் smallest 4 digit னா 1000 அந்த மாதிரி ரைட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் இல்லீங்களா? அப்புறம் இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் அதெல்லாம் எப்படி பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷன் தான் comparison of numbers. டூ நம்பர்ஸை எப்படி கம்பேர் பண்றது? கம்பேர்னா என்ன? விச் இஸ் கிரேட்டர், விச் இஸ் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றது. ஒரு ஈக்குவலா, டூ ரெண்டும் ஈக்குவலா, எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்றது கம்பேரிசன். சரி, ஒரு நம்பர்ஸ் நம்மளே ஒன்னா ரைட் பண்ணலாம். கம்பேரிசனத்துல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் கிரேட்டர், கிரேட்டர் தென். நெக்ஸ்ட் smaller, smaller than. equal to, greater number, greater than, smaller than, equal to. இந்த த்ரீ சிம்பிள்ஸ் வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப 7, 4, 5, 6 இன்னொரு நம்பர் ரைட் பண்ணியிருக்கேன். இதே சேம் இந்த பக்கம் 8, 9, 6, 4, 5, 6 பாருங்க, விச் இஸ் கிரேட்டர். இந்த நம்பர்ல எது விச் இஸ் கிரேட்டர்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்ல இருந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்துட்டு இதுக்கு பிளேஸ் வேல்யூ அதெல்லாம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. காமனா நாம வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணலாம். 8 8s ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் 9 ஆல்சோ ஈக்குவல். இங்க பாருங்க, இந்த பிளேஸ்ல பாருங்க, ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய செவனோ இங்க சிக்ஸ் இருக்கு. செவன் சிக்ஸ் எது கிரேட்டரா இருக்கு? செவன் தானே ஹையஸ்ட் வேல்யூ, அப்ப இந்த நம்பர் தானே நம்மளுக்கு கிரேட்டர் வரணும். சோ இதுதான் இந்த இடத்துல கிரேட்டர் சிம்பிள் போடணும். இப்படி கிரேட்டர் சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா, இப்படி பிரீஃபா வரக்கூடிய பக்கம் தான் ஹையஸ்ட் வேல்யூ அதிகமா இருக்கும், இப்படி ஷார்ப்பா இருக்க பக்கம் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும். சரிங்களா, அதுக்கு தான் இந்த சிம்பல் நம்ம யூஸ் பண்றோம். சரி, அனதர் ஒரு நம்பர் நரேட் பண்றேன். 1 2 3 4 5 6 1 2 2 4 5 6 ஓகே. இப்போ பாருங்க, சேஞ்ச் பண்ணி வர மாதிரி நம்பர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஈக்குவல் பொசிஷன் பார்க்கலாம். 1 1s ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் 2 2s ஆர் ஈக்குவல். 3 3s ஆர் ஈக்குவல். இங்க பாருங்க 4 இருக்கு, இங்க இந்த பிளேஸ்ல வந்து 6 இருக்கு. அப்ப விச் இஸ் கிரேட்டர்? 6 தான் கிரேட்டர் இல்லீங்களா? அப்போ நம்ம இங்க இந்த இடத்துல போடக்கூடிய சிம்பிள் பேர் என்னன்னா லெஸ் தென் சிம்பிள். லெஸ் தென் இந்த நம்பரை விட இந்த நம்பர் வந்து லெஸ்ஸா இருக்கும், அதுதான் லெஸ் தென் சிம்பிள். சரி, ஈக்குவல்டுக்கு பாருங்க 1 1 equal 0 0 equal 9 9 equal 8 8 equal 7 7 equal 6 6 equal 5 5 equal எல்லா நம்பர்ஸும் ஈக்குவலா தான் இருக்கு. சோ இது ஈக்குவல் டு. சரிங்களா, கிரேட்டர் லெஸ் தென் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு, இந்த த்ரீ சிம்பிள்ஸ் வச்சு நம்ம கம்பாரிசன் பாக்குறோம். நெக்ஸ்ட் இந்த கம்பாரிசன் மாதிரியே தான் கண்டினியூஷன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்தே இதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எல்லாம் பாக்குறோம். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் நம்பர். டிசெண்டிங்னா பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் நம்பர், அப்படியே டிக்ரீஸ்ல வரும். சரிங்களா, ஒரு நம்பர் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 3 5 5 3 4 5 2 5 5 and 6 2 8 1 2 5 சும்மா ஒரு நார்மலா ஒரு நம்பர் நான் ரைட் பண்ணிருக்கேன். இது அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டருக்கு நான் அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்?
இருக்கறதலயே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க இங்க 3 3 3 2 6 1 1 தான் எல்லாத்தை விட ஸ்மாலஸ்டா இருக்கு இல்லீங்களா அப்ப வந்து 125 இது ஸ்மாலஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நெக்ஸ்ட் நம்பர் எது ஸ்மாலா இருக்கு இந்த நம்பர் இது 2 நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 300 300 300ல 3 நம்பர்ஸ் இருக்கு அல்ல பார்த்தோம்னா செகண்ட் டிஜிட் பார்த்தோம்னா இல்ல 4 இல்ல 8 இல்ல 5 எது லெஸ்ஸர் நம்பர்னா 4 தான் லெஸ்ஸனா இருக்கு சோ இதுதான் தேர்டா நம்ம ரைட் பண்ணனும் நெக்ஸ்ட் பார்த்தா 5 இது 4 ஆ 4th பிளேஸ் நெக்ஸ்ட் இது 5th பிளேஸ் லாஸ்ட் 1 இந்த 600ல வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம 6th பிளேஸ்ல ரைட் பண்றேன் 125 நெக்ஸ்ட் செகண்ட் எங்க பண்ணிருக்கோம் 255 நெக்ஸ்ட் நம்பர் 345 நெக்ஸ்ட் நம்பர் 355 நெக்ஸ்ட் நம்பர் 385 நெக்ஸ்ட் நம்பர் 628 ரைட் பண்ணிட்டோமா இப்போ ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் ரைட் பண்ணிட்டோம் அதே டிசெண்டிங் ஆர்டருக்கு நாம என்ன பண்ணப் போறோம் பிக்கஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் அப்படியே ரிவர்சிபிளா எழுதப் போறோம் அவ்வளவுதான் வேற வேற பெரிய சம்ஸ்லாம் கிடையாது இது டிசெண்டிங் ஆர்டர் ஹையஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் போலாம் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் இதுல இருந்து அப்படியே லாஸ்ட் ரிவர்ஸ்ல எழுதுங்க 628 நெக்ஸ்ட் 385 நெக்ஸ்ட் 355 255 125 அச நீங்களோட டிசெண்டிங் ஆர்டர் புரிஞ்சிச்சிங்களா நெக்ஸ்ட் டாபிக் போலாமா நெக்ஸ்ட் டாபிக் ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ஆபரேஷன்ஸ்னா என்ன இது பேசிக் மேக்ஸ்லயே சயின்ஸ்ல மட்டும்தான் ஆபரேஷன் வரணும் இல்ல மேக்ஸ்லயும் ஆபரேஷன்ஸ் இருக்கு என்ன ஆபரேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இதுதான் மேத்தமெட்டிக்ஸோட ஆபரேஷன்ஸ் இத நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம சம் போட போறோம் எப்படி வந்து ஆர்டர் வைஸ் நம்ம பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு வந்து பேரு பிட்மாஸ் ஓல்ட் புக்குங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து போர்ட் மாஸ்னு இருக்கும் ஓல்ட் புக்ல போர்ட் மாஸ்னு இருக்கும் இப்போ வந்து நியூவா வர்றதுல வந்து பிட் மாஸ் ஐ யூஸ் பண்றாங்க ஐல வந்து ஹையர் கிளாஸ் யூஸ் பண்ற கூடியதுதான் நம்ம இதுவே பார்த்தோம்னா போர்ட் மாஸ்னா என்ன மீனிங் அப்படினு பார்த்தனா பிராக்கெட் பிராக்கெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பண்ணோம் டிவிஷன் நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட் அடிஷன் லாஸ்டா தான் நம்ம சப்ராக்ஷன் ஆர்டர் வைஸ் நம்ம சம்ஸ் நாம ஆட் பண்றதுக்கு தான் இந்த போர்ட் மாஸ் நாம யூஸ் பண்றோம் திரும்ப சொல்றேன் பி மீன்ஸ் பிராக்கெட் பிராக்கெட்னா இப்படி நாம பிராக்கெட் போடுவோம் இல்லீங்களா அதுதான் அந்த பி பினா பிராக்கெட் பிராக்கெட் ஆஃப் ஐ மீன்ஸ் இன்டிசீஸ் இப்போ இது உங்களுக்கு தேவையில்லை ஹையர் கிளாஸ்க்கு தான் இது தேவை இன்டிசீஸ்னால மீனிங் என்னன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் அட்டவணைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா டேப்லர் காலம் அந்த காலம்லாம் நம்ம போட்டு எழுதுவீங்களா ஆர்டர் வைஸ் அதுக்கு அந்த மீனிங் வரும் இன்டிசீஸ் அப்புறம் நெக்ஸ்ட் டி டி மீன்ஸ் டிவிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கக்கூடிய டிவிஷனை நம்ம ஆட் பண்ணணும் டிவைட் பண்ணணும் நெக்ஸ்ட் எம் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட் ஏ ஃபார் அடிஷன் அடிஷன் லாஸ்ட் ஒன் எஸ் இஸ் சப்ராக்ஷன் லாஸ்ட் ஒன் இஸ் சப்ராக்ஷன் இதை இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம் போடுறோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் சம்ஸ் பண்றேன் இப்போ பாருங்க இந்த சம்ல பிளஸ் இருக்கு மல்டிப்ளை இருக்கு டிவைட் இருக்கு அகைன் பிளஸ் வேல்யூஸ் இருக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய இந்த மாதிரி சம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க 24 பிளஸ் 2 அப்புறம் 8 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்புறம் 2 ஆல டிவைட் பண்ணீங்க லாஸ்டா 1 ஆட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது தப்பு அது ராங் மெத்தட் இப்போ இதை எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிட் மாஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டுக்குள்ள இன்சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ பிராக்கெட்டே கிடையாது இல்லீங்களா அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டிவிஷன் ஃபர்ஸ்ட் டிவைட் சிம்பிள் இருக்கா இங்க இருக்கு பாருங்க டிவைட் சிம்பிள் இருக்கா
first ये तो ना number simplify पना नो एप्पी पन रा 24 plus 2 multiply 8 divide 2 8 और 2 वाले divide पनी ना इन्हें वरो 4 plus 1 number ना नेला ऐड तेरा ऐड पनी टाइ next है ना पन्ना division मुड़ी चिटा है next है ना multiplication multiply रखा ना इन द place ले रखे निंगला multiply so इंगे पर ना multiply पना ला 24 2 into 4 2 4 सा 8 8 plus 1 next ना मैंना पन्ना ना addition ये इल्ला में plus values 2 also plus values लिंगला आपन नंबर वंदे ये इल्ला टीमे वन्ना दे आठ पनी क्लाउन प्रश्न ला 24 plus 8 32 32 plus 1 33 சரிங்களா இது சிம்பிளா நம்ம ஆட் பண்ணிட்டோம்ங்களா இதே மாடல் இன்னொரு பிராக்கெட் வரக்கூடிய நம்பர்ஸா நான் ரைட் பண்ணிருக்கேன் பாருங்க இந்த மாடல்ல 20 plus பிராக்கெட்ல 8 மல்டிப்ளை 2 plus அதுக்குள்ள இன்சைடுல இன்னொரு பிராக்கெட் 6 into 3 minus 10 divide 5 இது பாருங்க இதுக்கு மேல ஒரு சம் பாரோ இந்த மாதிரி பாரோ கொடுத்திருக்காங்க அப்படினா பிராக்கெட் இன்சைடுல நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணாலோ அதுக்கு முன்ன பாரோ கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பாரோவை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணனும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாரோஸ் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க 20 plus bracket 8 into 2 plus bracket 6 3 18 வரலீங்களா 18 minus 10 divide 5 இங்க 4 நம்பர்ஸ் இருந்தத 3 நம்பர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் பிராக்கெட் இன்சைடுல இருக்கக்கூடிய டிவிஷன் டிவிஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணனும் இல்லீங்களா அப்ப இந்த நம்பரை தான் இப்ப நம்ம டிவைட் பண்ணனும் சரி 20 plus 8 into 2 plus bracket 18 minus 10 ன 5 ஆல் டிவைட் பண்ணினா என்ன வரும் 2 டைம்ஸ் டிவைட் ஆகும்ங்களா 5 2 சா 10 இல்லையா அப்ப டிவைட் பண்ணினா 2 வரும் அப்ப bracket ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள இன்சைடுல இன்னொரு பிராக்கெட் இருக்குங்களா இத க்ளோ ஃபர்ஸ்ட் பண்ணிரலாம் பிராக்கெட் இன்சைடுல இருக்கக்கூடிய பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிரலாம் 8 2 சாரி 8 இன்டு 2 பிளஸ் இந்த பிராக்கெட்ல இருந்து 18 minus 2 என்ன லெஸ் பண்ணினா என்ன வரும் 16 இப்போ பாருங்க பிராக்கெட் இன்சைடுல ஒரு பிராக்கெட்டை நான் அது கேன்சல் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் எந்த சிம்பல் பார்க்கணும் டிவிஷனா மல்டிப்ளிகேஷனா அடிஷனா என்னன்னு பார்க்கலாம் டிவிஷன் கிடையாது ஆனா மல்டிப்ளிகேஷன் இருக்குங்களா நெக்ஸ்ட் அப்ப இந்த டம நம்ம மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை பண்றதுக்கு 20 plus 8 2 16 plus ஒரு 16 ஓகே இத ஆட் பண்ணிக்கலாம் 20 plus 16 plus 16 32 டூ நம்பர்ஸையும் சிங்கிள் நம்பரா சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு அது பிராக்கெட் தேவையே இல்ல இப்போ இங்க என்ன இருக்கு ஒரே ஒரு சிம்பல் தான் இருக்கு அதுவும் பிளஸ் சிம்பல் பிளஸ் சிம்பல் மூலமா நாம என்ன பண்ணப் போறோம் ஆட் பண்ணுவோம் அப்ப ஆட் பண்ணினா 52 ஓகேவா இல்ல another one சம் இன்னோ பிராக்கெட் இன்சைட் ஒரு பிராக்கெட் வர மாதிரி நான் ஒரு சம் போடுறேன் உங்களுக்கு another one டைம் நான் ரிபீட் பண்றேன் செக் பண்ணிக்கங்க 20 plus bracket inside ல இருக்க கூடிய இந்த borrow symbol நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் அப்ப borrow symbols என்ன சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிருக்கோம் 6 3 is 18 ஓகேங்களா 6 3 is 18 நான் மல்டிப்ளை பண்ணி கன்வர்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பாருங்க 10 divide 5 இருக்கு 10 divide 5 இதுல வந்து நம்ம பிட்மாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் division division தான் இப்ப நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் divide பண்ண போறேன் 10 divide 5 10 divide 2 ஆல டிவைட் பண்ணினா என்ன ஆன்சர் வந்திருக்கும் 2 அப்ப இந்த பிளேஸ்ல 2 வந்துருச்சுங்களா ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க இந்த பிராக்கெட் இன்சைடுல என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 divide 2 5 வந்து 2 ஆ உங்களுக்கு வந்திருச்சு இப்ப பாருங்க இப்ப இந்த பிராக்கெட்ல இருந்து 10 minus, sorry, 18 minus 2 ங்கற நம்பர் இங்க லெஸ் தென் சிம்பல் சப்ராக்ஷன் தானே அப்ப 18 ல இருந்து 2 லெஸ் பண்ணினா இது 16 இப்ப 18 minus 2 ங்கறது 16 ஆ உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப பார்க்கலாம் பிராக்கெட் இன்சைடுல இருக்கக்கூடிய மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணினா 8 2 16 இந்த பிளஸ் ஒரு 16 இந்த 2 நம்பர்ஸ் பிராக்கெட் இன்சைடுல இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன வருது 32 இப்ப பாருங்க 20 plus 32 ஆட் பண்ணினா ஆன்சர் இஸ் 52 ஓகேங்களா சரி minus 12 minus பாருங்க இது ஒரு பிராக்கெட் 3
minus இதுக்குள்ள ஒரு bracket minus 5 இங்க பாருங்க bracket குள்ள 5 minus 1 இந்த bracket inside பாருங்க 3 brackets வர மாதிரி நான் sums நான் write பண்ணியிருக்கேன் bracket inside one bracket அதுக்குள்ள இன்னொரு brackets இருக்கு சரி இப்படி கொடுத்திருந்தா நாம எப்படி பண்றது இதெல்லாம் எல்லாத்துலயுமே மைனஸ் சிம்பல் தான் இருக்கு எப்படி இதுல அடிஷன் கிடையாது சப்ராக்ஷன் கிடையாது எதுவும் கிடையாது இதல நாம எப்படி பண்ணனும்னா என்ன சிம் ஆபரேஷன்ஸ் கொடுத்திருந்தாலோ ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் இன்சைடுல இருக்க கூடியதை தான் நாம க்ளோஸ் பண்ணனும் அதுக்கு அடுத்து கூடிய பிராக்கெட்ஸ் நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் இருக்க கூடிய பிராக்கெட்ஸ் அப்படிதான் நாம போகணும் ஃபர்ஸ்ட் இந்த இன்சைடுல இருக்க கூடிய இந்த 5 minus 1-அ நாம சாய்ஸ் பண்ணிக்கலாம் இதில இருந்து 5 minus 1 டிஃபரன்ஸ் என்னன்னா அப்ப நாம லெஸ் பண்ணனும் அப்ப லெஸ் பண்ணினா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு minus 12 minus bracket 3 minus 6 minus 5 minus 1 4 பாத்தீங்களா ஒரு bracket close ஆயிடுச்சா next minus 12 minus 3 minus இப்ப 6 minus 4 6 ல இருந்து 4 லெஸ் பண்ணினோம்னா என்ன வரும் 2 இப்போ minus 12 minus 3 minus 2 3 minus 2 னா 1 3 ல இருந்து 2 லெஸ் பண்ணினா 1 சோ இப்போ பாருங்க இது ரெண்டும் சேம் சைன் தான் உங்களுக்கு minus minus நம்ம ஆல்ரெடி நம்ம இது பாத்துறோம் minus சேம் சைனா இருந்துச்சுனா எப்படி ஆட் பண்ணினோம் ஆட் பண்ணினாலும் அதே சைன் தான் நம்ம போடுறோம் இல்லீங்களா இப்போ 12 1 ஆட் பண்ணினா 13 ஆன்சர் माइनस ही माइनस ही ऐड பண்ணி ना सेम साइन ஏதோ வரும் உங்களுக்கு -13 ஓகேங்களா இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா இருந்து ஒரே நானு ஒரு சம் ரைட் பண்ணிருக்கேன் நம்ம இவ்வளவு நேரம் பிட் மாஸ்லாம் பார்த்தல்லீங்களா அந்த மாதிரி எல்லாம் வேணா நம்ம 4th 5th எல்லாம் படிச்ச அடிஷன் படிச்சல்லீங்களா அந்த மாதிரி ஒரு சம் தான் நான் ரைட் பண்ணிருக்கேன் பாருங்க the number of people who visited the public library for the past 5 month that numbers கொடுத்திருக்காங்க and respectively how many people visited the library in the last 5 month பாருங்க 5 numbers கொடுத்திருக்காங்க இல்லையா 1 month ஆ நம்ம libraries common ஆ ஒரு placeல இருக்குன்னு வெச்சுக்கங்களே அந்த month library க்கு 1 month க்கு எவ்வளவு பேர் போய் அங்க book பாத்துருக்காங்க படிச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க ஒரு attendance போட்டு ரைட் பண்ணி வெச்சிருப்பாங்க இல்லையா அதுல ஆர்டர் வைஸ் 5 month அந்த library க்கு போனவங்களோட details கொடுத்திருக்காங்க இப்ப டோட்டலா 5 मंथோ எவ்வளவு பேர் அந்த லைப்ரரிக்கு போயிருக்காங்க எவ்வளவு பேர் விசிட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணனும் டோட்டல் மீன்ஸ் ஆட் பண்ணனும் 5 मंथ நம்பர்ஸையும் ஆட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் मंथ ஃபர்ஸ்ட் मंथ விசிட் பண்ணவங்க 1200 நெக்ஸ்ட் செகண்ட் मंथ செகண்ட் मंथ 2000 numbers visit पनेर कांगर. Next third month 2450 people वंदे visit पनेर कांगर. Fourth month 3060 visitors and last fifth month. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க 3200 பீப்பிள்ஸ் ஓகேயா இப்போ டோட்டலா 5 मंथ வந்து எவ்வளவு பீப்பிள்ஸ் அங்க விசிட் பண்ணிருக்காங்க அப்படினே இப்ப நம்ம டோட்டல் ஆட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஆட் பண்ணினா 0000 சோ 0 நெக்ஸ்ட் டைம் லாஸ்ட்ல இருந்து தான் ஆட் பண்ணிட்டு வரணும் நெக்ஸ்ட் டைம் பாருங்க 0 5 5 plus 6 11 sorry 11 to 1 reminder 1 1 2 1 plus 2 3 3 plus 4 7 7 plus 2 9 next பாருங்க 1 plus 2 3 3 plus 2 5 5 plus 3 8 8 plus 3 11 ஓகே அப்ப 5 मंथக்கு வந்து 5 मंथஸ்ல எவ்வளவு பேர் அந்த லைப்ரரி விசிட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 11910 பீப்பிள்ஸ் வந்து லைப்ரரி விசிட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இது அடிஷன்ல ஒரு சம் சப்ராக்ஷன்க்கு ஒரு சம் போட்டு பார்க்கலாம் ஒரு சப்ராக்ஷன் மாடலுக்கு ஒரு சம் சேரன் ஹேட் எ பேங்க் சேவிங்ஸ் ஆஃப்
rupees 7,50,250. அவங்க பேங்க்ல அவளோ டெபாசிட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி டெபாசிட் பேங்க்ல கொண்டு டெபாசிட் பண்ணிட்டாங்க இப்போ பாருங்க ஹி விட்ரா விட்ரா மீன்ஸ் பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்கறாங்க அவ எவ்வளவு விட்ரா பண்றாங்க 5,34,500 rupees அவங்க எஜுகேஷனல் परपஸ்க்காக பேரண்ட்ஸ் உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக ஃபீஸ்லாம் கட்டுவாங்க இல்லீங்களா அந்த மாதிரி இருக்காக இந்த 5 lakhs or something எடுத்துட்டாங்க இப்போ remaining find the balance amount in his account அந்த அக்கவுண்ட்ல திரும்ப மீதி பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சேவிங் அக்கவுண்ட் சேவிங்ல எவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சு பா எவ்வளவு அமௌண்ட் இருந்தது சேவிங் அமௌண்ட் சேவிங் அமௌண்ட் ஈக்குவல் டு 7,50,250 ரூபீஸ் நம்ம சேவிங் அமௌண்ட்ல இருந்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வித்ரா எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா विड्रा पन्ने कुड़ी अमाउंट पाती 5,34,500 रुपीस विड्रा पन्ने टांगा विड्रा मीन्स माइनस सब्ट्रैक्ट पन्नो सरिंगला इप्पर लम्बा लेस पन्ने पाकलामा 0 माइनस 0 0 5 लर्न्दे 0 लेस पन्ने नमना 5 दा वरो इप्पर 2 लर्न्दे 5 लेस आगुमा आगा दिलिंगला अपन नाम एन्ना पन्नुवो 1 बारो वांगुवो बारो पाकेतिल कुड़ी 0 अपन नेक्स्ट नंबर लर्न्दे 1 बारो இங்க 1 பார் வாங்குறோம் போது இந்த பிளேஸ்ல என்ன வரும் இந்த பிளேஸ்ல 10 ஆயிடும் இப்போ இந்த 10 ல இருந்து இங்க 1 பார் போய்டுங்களா இப்போ இந்த பிளேஸ்ல இந்த 2ங்கறது இந்த இடத்துல 10 வந்துருமா 10 ஓட 2 ஆட் பண்ணினா இந்த பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கும் 12 இருக்கும்ங்களா இப்போ இந்த பிளேஸ்ல 9 இங்க பார் நம்ம கொடுத்துட்டோமா அப்ப அந்த பிளேஸ்ல என்ன இருக்கும் நம்பர் 4 சரிங்களா இப்போ நாம லெஸ் பண்ணலாம் 12 minus 5 7 9 minus 4 5 4 minus 3 1 7 minus 2 sorry 7 minus 5 but 2 okay unga kitta bank la evlo balance amount irukum balance amount pathina 2,15,750 rupees balance irukum okay ngla next idhe mari model sum ungalku na homework ah kudukuren neenga vandu senji homework finish panni enak anupunga naan correction panni anupuren Thank you.